பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அது இரண்டு பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மத்திய அரசு புதிய இந்தியாவின் வரைபடத்தை வெளியிட்டுள்ளது. அதில் சீனா பாகிஸ்தான் நாடுகள் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் பகுதிகள் அனைத்தும் இந்தியாவுக்கு சொந்தம் என இந்த வரைபடத்தின் மூலம் குறிப்பிட்டுள்ளது இந்தியா. இதனிடையே இந்தியா, நேபாளம், திபெத் ஆகிய மூன்று நாடுகள் சந்திக்கும் எல்லை பகுதியை உத்தரகாண்ட் மாநிலத்திற்குள் குறிப்பிட்டிருப்பது குறித்து கருத்து தெரிவித்துள்ள நேபாளம், இந்தியாவின் நடவடிக்கை கண்டனத்திற்குரியது. இந்திய எல்லையை ஒட்டியுள்ள காலப்பாணி நேபாளத்திற்கு சொந்தமான பகுதி, எனவே அங்கிருந்து உடனடியாக இந்திய இராணுவம் வெளியேற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. எனவே இந்த எல்லை பிரச்சனைகள் குறித்து விரைவில் ஆய்வு செய்யப்படும் என மத்திய அரசு பதிலளித்துள்ளது. ஆனாலும் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள நேபாள பிரதமர் KP ஓலி, காலாபாணியை யாருக்கும் விட்டு தரமாட்டோம், அப்படி ஆதிக்கம் செலுத்த நினைத்தால் அதை நேபாளம் தகுந்த முறையில் எதிர்கொள்ளும் என தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி கம்யூனிஸ்ட் கட்சியின் இளைஞர் அமைப்பான யுவ சங்கம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிரதமர் KP ஓலி அங்கு பேசும்போது, எங்கள் நாட்டின் ஒரு அங்குலத்தை கூட பிற நாடு ஆக்கிரமிப்பதை அனுமதிக்க மாட்டோம், எங்களது காலாபாணியில் இருந்து இந்திய இராணுவம் உடனடியாக வெளியேற வேண்டும், அப்படி செய்தால் மட்டுமே இந்தியாவுடன் எல்லை பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என இந்தியாவை மிரட்டும் வகையில் பேசியுள்ளார். கம்யூனிஸ்டுகள் பேச்சை கேட்ட எந்த நாடும் உருப்பட்டதில்லை, நேபாளம் மட்டும் உருப்பட்டு விடுமா என்ன? நன்றி.